வீல் சேர்ல அமர்ந்து பிச்சை எடுத்தா நல்ல வருமானம் வருவதாக எண்ணி அந்த தொடர்ந்து பின்பற்றி பிச்சை எடுத்திருக்காங்க எகிப்து நாட்டை சேர்ந்த மூதாட்டி ஒருத்தவங்க எகிப்து நாட்டை சேர்ந்த மூதாட்டி நபிஷா இவங்களுடைய வயசு அம்பத்தி ஏழு கடந்த முப்பது வருஷமா இவங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய இருபத்தி ஏழு வயசுல கணவரை பிரிஞ்சு அதுக்கப்புறம் பிச்சை எடுத்து பிழப்ப நடத்திக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நபிஷா நடவடிக்கையில சந்தேகம் இருந்ததுனால அந்த நாட்டு போலீசார் அவங்கள கைது செஞ்சிருக்காங்க கணவனால் கைவிட்டதுக்கு அப்புறம் முப்பது வருஷமா பிச்சை எடுத்து சேர்த்து வச்சிருந்த காசை பேங்க்ல டெபாசிட் பண்ணிருக்காங்க அதோட மதிப்பு ஒன்றரை கோடி மேலே இவங்களுக்கு அஞ்சு மாடி வீடு ஒண்ணு இருக்கு அதையும் வாடகைக்கு விட்டுருக்காங்க இருந்தாலும் அவங்க தெருவுல பிச்சை எடுக்கிறத கைவிடல நபிஷா கடந்த பத்து ஆண்டுகளாக வீல் சேர்ல அமர்ந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுடைய கால் நல்ல நிலையில தான் இருக்கு வீல் சேர்ல அமர்ந்து பிச்சை எடுத்தா நல்ல வருமானம் வர்றதுனால ஒரு தடவை கால் அடிப்பட்ட வீல் சேர்ல உட்காந்து பிச்சை எடுத்திருக்காங்க அந்த சமயத்துல வருமானம் நிறைய வந்ததுனால அதையே ஃபாலோ பண்ணிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்த அது வரைக்கும் உங்களுடன் நான்